ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சாப்டரில் நம்ம வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் வந்து ஒரு 5 அடிக்கு 3 அடி கேட்குறாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து ஃபீட் பண்ணிடாதீங்க. ஃபீட் போட்டிங்கன்னா நம்மளால் சிஸ்டம் வந்து கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ 5 இன்ச்சஸே போடுங்க. ஸோ 3 இன்ச்சஸே யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரெசல்யூஷன் வந்து யூ கோ டு 600 dpi, அது மறந்துடக்கூடாது. ஸோ 600 dpi கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்டைல் டிசைன் ஒன்று பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் சிடிஸ் இதெல்லாம் நீங்கள் கலெக்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கலெக்ஷன் எதாவது வேணும்னாலும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் சப்போர்ட்ஸ் வேணாலும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜேபக் இமேஜ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் இந்த இதுக்கு ட்ராக் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜை வந்து நான் அந்த ஃபைலுக்கு நான் ட்ராக் பண்ணி விட்டேன். ஸோ 600 dpi வர நேரம் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா ரெசல்யூஷன் கூட கூட உங்களுக்கு இமேஜ் ஃபைலிங் சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து இங்கே நான் ஒதுக்கி வச்சுட்றேன். ஸோ நான் ஒரு கிரேடியன்ட் ஆர் எனி பேக்ரவுண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் சாப்டரில் சொன்ன மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவ் பேக்ரவுண்டில் இருந்து கூட நீங்கள் ஏதாவது ஒரு பிட்டு பேக்ரவுண்டை தூக்கி நீங்கள் இங்கே வைக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நான் இப்போ இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் கிரேடியேட் பண்ணுறேன். இதில் இப்போ ஏன் மூடிச்சுன்னா, ஆக்சுவலாக நான் லேயர் இந்த பொண்ணோட லேயருக்கு மேலே வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை நான் டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எல்லோ பண்ணுறேன். ஸோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு போர்டும். கூட கொஞ்சம் கிரேடியன்ட் ஏற்றிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து கண்ணா சில்க்ஸ்ன்னு ஒன்று அடிக்கேன். ஓகே, ஸோ இப்போ அதை நான் ஃபாண்ட் சைஸ் வந்து மாற்றுறேன். ஸோ இம்பேக்ட்னு ஒரு ஃபாண்ட் போடுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓ, ஃப்ளெக்ஸ் பேனர் பேஸ் தான், வேறு ஒன்றும். ஸோ 600 dpi பேஸில் வரனாலும் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இதை நீங்கள் மற்றபடி ட்ராக் பண்ணோன்னா ஷோ பவுண்டக்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இழுத்துக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸை வந்து எடுத்து விட்ருங்க. ஆர் கண்ட்ரோல் டி ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கண்ணா சில்கை வந்து நான் செம்ம எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டுக்குள்ளே போகிறேன். ஸோ எஃபெக்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவரில் இருக்குது. ஸோ கிரேடியன்ட் ஓவரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஏதாவது சம் ஆப்ஷன்ஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். பேஸ்டல்ஸ்
ஓகே, நான் இப்படி ஒரு ஃபேன்சியாக ஒன்று நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஒரு பேவல் அண்ட் எம்பஸ் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விசிட்டிங் கார்டே மாதிரி தான் இதுவும், டிசைன்ஸ் எல்லாம் ஒன்று தான், அது ஒன்றும் டஃப் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னென்னா, நீங்கள் செட் பண்ணுற நேரம் இன்ச்சஸுக்கு செட் பண்ணணும், ப்ளஸ் வந்து 600 DPI-க்கு நீங்கள் செட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெல்லைன்னு அடிக்கிறேன். ஸோ ஃபான்ட் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாயின்ட் சைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் இதுக்கு ரைட் அலைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இதை நான் கலர் மாற்றிக்கிறேன். இப்போ இதை எனக்கு நெல்லை சில்க்ஸுக்கு நை ரைட் அலைன் பண்ணணும். ஸோ நான் நெல்லை சில்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு, சாரி, கண்ணா சில்கை செலக்ட் பண்ணிட்டு நெல்லை சில்கை வந்து நான் லாக் போட்டு ரைட் அலைன் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளாக அது அங்கே போய் உக்காணும். ஸோ இதில் நமக்கு தேவையான ஃபோன் நம்பர்ஸ் இந்த மாதிரி எதுவும் டைப் பண்ணணுனாலும் டைப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மறக்கக்கூடாத விஷயம் என்னென்னா, ஸோ இமேஜ் சைஸில் வந்து நீங்கள் இன்ச்சஸில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஆனால் வந்து 600 DPI-ல நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே.